Good morning students, 12/7/2024 TNPSC Group 1B 1C exam like max question. If 3x2+2xy-8y2 is equal to 0, then find the ratio between x+2y and 3x+y. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக ஆன்சர்லேருந்து க்வெஸ்சனுக்கு போக போகிறேன். ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் செக் பண்ணிடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ கரெக்டானு பார்ப்பேன், 3:4. முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, x+2y-க்கும் 3x+y-க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷன் ஏ எடுத்துக்க போகிறேன். இது கரெக்டாக இருந்தால் என்ன அர்த்தம், இது 3:4 ஈக்குவலாக இருக்கும். சரி, நம்ம இந்த ரேஷியோ ப்ரொபோஷனை ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கலாம், x+2y divided by 3x+y is equal to 3/4. சரி, என்ன பண்ண போகிறேன், க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4 கொண்டு x+2y-யும் அந்த 3 கூட 3x+y-யும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆரோ போட்டு காமிச்சிருக்கேன், சரிங்களா? சரி, அப்போ என்ன கிடைக்கும், 4x+2y ஈக்குவல் டு 3x+y. இப்போ உள்ளே பெருக்கிடுவோம், 4x+8y-னு கிடைக்குமா? அடுத்து ரைட் சைடில் 9x+3y-னு கிடைக்குமா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் எஃப்ல ஒரு சைடு கொண்டு வரலாம், ஒய் எஃப்ல ஒரு சைடு கொண்டு வரலாம். அப்போ என்ன கிடைக்கும், 5y = 5x. அப்போது x/y ரேஷியோ என்ன, ஒய்யும் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். சரி, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லை எக்ஸுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டிட் பண்ணலாம். எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 3x²+2xy-8y2, அதுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டால் என்னாகும், 3x²+2x²-8x2. அப்போ 5x²-8x² கிடைக்குமா? -3x² தான் உங்களுக்கு ஆன்சர். இது ஜீரோவுக்கு ஈக்குவலா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்லை. அடுத்து ஆப்ஷன் பிக்கு வருவோம். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, 4:3 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை செக் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் டிவைடட் பை ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவேன், ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 3x+2y இஸ் ஈக்குவல் டு 4x+3x+y. இப்போ உள்ளே பெருக்கிடுவேன், 3x+6y இஸ் ஈக்குவல் டு 12x+4y. இப்போ எக்ஸ் எஃப்ல ஒரு சைடு கொண்டு வாங்க, ஒய் எஃப்ல ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போது 9x இஸ் ஈக்குவல் டு 2y. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போது 2y-க்கு பதிலாக 9x சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நல்லா பாருங்கள், 2y-க்கு பதிலாக, சரிங்களா? அப்போ நான் செகண்ட் டைம் நான் எப்படி எழுதியிருக்கிறேன், 2xy-ஐ எக்ஸ் இன்ட்டு 2y-ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து -8y²-ஐ 2×2y×2y-ன்னு எழுதுகிறேன். ஏன், 2y-க்கு பதிலாக 9x இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடுவேன், கரெக்டுங்களா? அப்போது 3x²+x×9x -2×9x×9x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள பெருக்குங்க, 3x²+9x²-162x², நெகட்டிவில் பாருங்கள், -162, நிச்சயமாக இது 0 வராது. அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. அடுத்து ஆப்ஷன் சி எடுங்க. அதே மாதிரி டிவைட் பை ஃபார்மெட்டில் போட்டுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2×x+2y இஸ் ஈக்குவல் டு 3×3x+y. ரைட்டு, இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், எக்ஸ் எஃப்ல ஒரு சைடு கொண்டு வாங்க, ஒய் எஃப்ல ஒரு சைடு கொண்டு வாங்க. ஒய்க்கு பதிலாக 7x கிடைக்கிது, அதாவது ஒய் ஈக்குவல் டு 7x கிடைக்கிது. அப்போ அதை அப்படியே ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? அப்போ 3x² அப்படியே இருக்கட்டும், அந்த ஒய்க்கு பதிலாக 7x போடுங்க. அடுத்து ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 7x², அப்படின்னா 7²x², 7 பண்ணால் 49 கிடைக்கி, x² அப்படியே கிடைக்கி. சரி, இப்போ உள்ளே கொண்டு போயிருக்குங்க, -392, நிச்சயமாக இதுவும் ஜீரோவுக்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சியும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி கரெக்டு. இதோட க்வெஸ்சனை முடிச்சுக்கலாம். இது வந்து வேறு வழியில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இப்படி செஞ்சால் சிம்பிளாக முடிச்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.